தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் அருகே உள்ள ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி. வருகிற ஞாயிற்றுக்கிழமை மகளுக்கு திருமணம் வைத்திருந்த மகேஸ்வரி அதற்காக பொருட்கள் வாங்குவதற்காக கழுகுமலை சென்றிருந்தார். பொருட்களை வாங்கிவிட்டு கழுகுமலையில் இருந்து திருவேங்கடம் செல்லும் தனியார் மினி பேருந்தில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். படிக்கட்டுக்கு நேராக உள்ள ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்திருந்த மகேஸ்வரி பேருந்து நிறுத்தத்தில் இறங்குவதற்காக எழுந்து நின்று தயாரானார். அருகில் அமர்ந்திருந்த மற்றொரு பெண் எழுந்து நகர்ந்து கம்பியை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். அப்போது வேகமாக சென்ற மினி பேருந்து வளைவில் திரும்பிய போது மகேஸ்வரி கம்பியை பிடித்திருந்த பிடி நழுவி படிக்கட்டு வழியாக கீழே விழுந்தார். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பேருந்தில் இருந்து கீழே விழுந்த மகேஸ்வரியை கண்டு சக பயணிகள் அதிர்ச்சிக்குள்ளாகின. சாலையில் விழுந்த மகேஸ்வரிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் சக பயணிகள் அவரை மீட்டு மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மகேஸ்வரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மகேஸ்வரி கீழே விழுந்த காட்சிகள் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. வளைவில் அதிவேகமாக பேருந்தை இயக்கியதால் பெண் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த நிலையில் மினி பேருந்து ஓட்டுநர் ரங்கநாதன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மினி பேருந்தையும் பறிமுதல் செய்தனர். கணவரை இழந்த மகேஸ்வரிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கும் நிலையில் மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்திருந்த போது அவரும் உயிரிழந்திருப்பது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நின்ற பிறகு இறங்க எழுந்திருந்தால் விபத்தை தவிர்த்திருக்கலாம் என கூறும் போலீசார் வளைவு பகுதியில் அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது என அறிவுறுத்துகின்றனர். மேலும் அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவு வசதியை ஏற்படுத்தினால் இதுபோன்ற விபத்துக்களை தவிர்க்கலாம் எனவும் கூறப்படுகிறது.